குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே குழந்தை பிறந்து 11வது நாள் பெயர் வைக்கிறோம் பெயர் வைக்கும்போது அது எந்த தேதியில் பிறந்ததோ நாலு நட்சத்திரம் கிழமை அதை பார்த்து வைக்கிறோம் இது வந்து உச்சிதம் ஆனால் இது இல்லாமல் குருநாதர் பேரை பகவான் பேரை அந்த காலத்தில் வைப்பாங்க ஏன் அந்த பேரை வைக்கிறாங்கன்னா நாரதர் வந்து கேட்குறாரு கலிகாலம் வந்துடுச்சே யாகங்கள் யஜ்ஞங்கள் ஓமங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்களே பகவானே என்ன பண்ணுறது அப்படின்னு நாராயணனை கேட்கும்போது அப்போ நாராயணன் சொல்லுவார் பகவான் நாமத்தை உச்சரித்தாலே போதும் அது யாகங்கள் யஜ்ஞங்கள் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பேர் வந்து நாராயணா கோவிந்தா அருணாச்சலா அது மாதிரி பேர் வைப்பாங்க இப்போ பேர் வச்சதை வந்து சில பேர் மாற்றி எனக்கு இந்த பேர் அழகாக இல்லை நான் பேரை மாற்றிக்கிறேன்னு மாற்றுவாங்க ஆனால் அது வந்து உச்சிதம் இல்லைங்க ஏன் சொல்கிறேன்னா பேர் வைக்கும்போது அக்னி வளர்ப்பாங்க அக்னி வளர்த்துட்டு அப்போ பேர் சொல்லுவாங்க அக்னி வளர்த்து ஓமம் செஞ்சு கணபதி ஓமம் மற்ற ஓமங்கள் செஞ்சு பேர் வைப்பாங்க எங்கெல்லாம் ஓமங்கள் செய்யப்படுகிறதோ எங்கெல்லாம் யஜ்ஞங்கள் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் 33 கோடி தேவர்கள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவ்வாறு ஆசீர்வாதம் பண்ண பேரை மாற்றலாமா ஆமாங்க பேர் மாற்றக்கூடாதுங்க பேர் வைக்கிறதுல விசேஷம் இருக்குங்க பாருங்க பாரதத்தில் வியாசர் பேர் வச்சாருங்க யாருக்கு வச்சார் தெரியுங்களா திருதராஷ்டிரனுக்கு வச்சார் ஆமாங்க வியாசர் வச்சாருங்க பேர் திருதராஷ்டிரன்னா என்னன்னா ராஷ்டிரம்னா ராஜ்யம்னு பேருங்க அதாவது திருதராஷ்டிரம் தனக்கு சொந்தம் இல்லாத ராஜ்யத்தை அபகரிக்கிறவன்னு பேருங்க அதனால அவர் பாருங்க பிறக்கும் போதே பேர் வந்து வியாசர் வந்து அப்படி வச்சாருங்க வியாசர்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வியாசர் வேற யாரும் இல்லை விஷ்ணுவே வியாசர் வியாசரே விஷ்ணு ஸோ பேர் வைக்கும்போது நம்ம பார்த்து வைக்கணுங்க சில பேர் வந்து ரவிக்குமார்னு வைப்பாங்க ரவின்னு கூட வச்சிடலாம் ரவிக்குமார்னா ரவின்னா சூரியன் சூரியனுக்கு பசங்க யாரு யமன் சனி வைக்கலாமா அதை மாதிரி அதனால் பேர் வைக்கும்போது நல்லா யோசித்து பார்த்து நல்ல பேராக வைங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓம் நம சிவ